அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி வந்து காலை நாஸ்டா அரிசி மாவு, கூரவு மாவு, தின மாவு எல்லா மாவும் போட்டு, கேழ்வரகு மாவு, தின மாவு, அரிசி மாவு போட்டு லைட்டாக உப்பு போட்டு ரெண்டு ரொட்டி வேக வச்சு பாயிலிங் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து கோழி குழம்பு, முதல் நாள் உள்ள கோழி குழம்பு, இது காலை நாஸ்டா. மதியம் வந்து மதியம் என்ன பண்ணியிருக்கேன்னா சோறு, நெடுவா மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சுருக்கேன், ரசம். அதுக்கப்புறம் பாகக்காய், பாகக்காய் வந்து இப்போ தான் இறக்க போகிறேன். இந்த பாகக்காய் வந்து எப்படி செய்யணும்ன்ட்டு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது பாகக்காய் இறக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுட்டேன், அது வந்து நல்லாயிருக்கும். ஒரு கால் கிலோ பாகக்காய்க்கு 150 நாட்டு உள்ளியை உரித்து தக்காளி போட்டு வத்தல் பொடி எல்லாம் போட்டு நல்லா வசக்குங்க. மஞ்சள் பொடி போட்டு பாகக்காயை பொடி பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிட்டு இறக்கும் போது கொஞ்சம் புளி, ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி ஊற்றிட்டு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு இறக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடும், அப்படி கிரேவி மாதிரி வரணும். இது நல்லாயிருக்கும் சக்கரை போட்டு வைக்கிறது. இதுவும் மண் சட்டி சமையல் தான் சோறு. இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். இந்த பாகக்காய் நான் வைக்கிற மாதிரி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷால்லாம் நாளைக்கு ஒரு வேறு ஒரு வீடியோ போடுறேன். இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஒரு தடவை தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணால் தான் நான் தினமும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். இன்ஷால்லாம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அந்த சட்டியில் ஆஃப் பண்ணாலும் மண் சட்டியில் ஒரு அரை மணி நேரம் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்குது.